மத கலவரத்தை ஏற்படுத்த நோக்கத்தில் பல பேர் படம் எடுக்கிறார்கள், சாதிய கலவரத்தை ஏற்படுத்த வேண்டிய பல பேர் படம் எடுக்கிறார்கள். இந்த பக்கம் பா ரஞ்சித் ஆகட்டும், அந்த பக்கம் மோகன்ஜி ஆகட்டும், அப்போது இவர்கள் ஏன் சாதியை வைத்து படம் எடுக்கிறார்கள்? இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஜெய்பீம் படத்தில் தேவையில்லாத படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக ஒரு சில தவறுகள் செய்திருக்கல் யாருக்கும் மறுக்க முடியாது. இதில் என்ன தெரிகிறது, இவர்களுக்கு இவர்களும் கதைகள் இல்லை, மதத்தை வைத்து இழிவுபடுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும், சுயலாபத்தை அடைய வேண்டும் என்பதற்காக கதை களத்தை அமைக்கிறார். இந்த இயக்குனர் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேவலமான செயலால் தெலுங்கில் பாருங்கள், அத்தனை பேரும் சாதியை வைத்தே இருக்கிறது. அங்கே அவனா வெட்டி சாகுறானா இல்லையே? இங்கே ஏன் சாதிய மதத்தை வைத்த படம் எடுத்து இங்கே பிரித்தாலும் சுவிட்சை எடுக்கிறீர்கள்? திரையில் போராடி பணத்தை சம்பாதிப்பாதீர்கள், தரையில் போராடுங்கள். இயக்குநர்களுக்கு செருப்படி கொடுப்பது போன்ற ஒரு பதில், உண்மை கதைகளை எடுக்கிறீர்களா, உண்மையை எடுத்து விட்டு போங்கள். அதில் ஏன் தேவையெல்லாம் ஒரு மதத்தை ஒரு சாதியை வைத்து குளிர்காயதில் என்றுதான் எங்களுடைய போன்ற கருத்து. அவர்கள் செய்வது சரி என்று பார்த்தால் ஏன் அந்த படம் வெற்றி பெறவில்லை? இவர்கள் சாதியை வைத்தே மதத்தை வைத்த படம் எடுத்தால் தமிழ்நாட்டு இயக்குநர்கள் தெலுங்கில் வரக்கூடிய படங்களை வைத்து இவள் தாக்கு பிடிக்க முடியாது, மக்களும் தெலுங்கு படத்தை ரசிக்கக்கூடிய வகையிலே தான் இது அமையும். இது தமிழ்நாட்டு திரைப்படத்திற்கு மிகப்பெரிய சாபக்கடை அமையும். இந்த சாதிய மதத்தை படம் எடுத்தால் தமிழகத்தில் சாதிய மதத்தை படம் எடுக்காமல் ஒரு கதாபாத்திரத்துக்கு முக்கியம் கொடுத்து உண்மை கதைகளை எடுங்கள், மக்களை வரவேற்பார்கள். அப்போது அந்த சாதியை வைத்து மதத்தை வைத்து தமிழகத்தில் எடுக்கக்கூடிய படத்தினால் மிகப்பெரிய பிரமாண வெற்றி பெற முடியவில்லை. தொடர்ந்து எத்தனை படங்கள் தயாரிப்பாளர்கள் எத்தனையோ பேர்கள் நட்டத்தில் இயங்கி தற்கொலை வரைக்கும் சென்று கொண்டிருக்கிறார். இந்த இயக்குனர் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேவலமான செயலால் இது போன்ற படங்கள் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. குறிப்பாக இரு இயக்குநர்களை சொல்லுகிறேன், இந்த பக்கம் பா ரஞ்சித் ஆகட்டும், அந்த பக்கம் மோகன்ஜி ஆகட்டும், அப்போது இவர்கள் ஏன் சாதியை வைத்து படம் எடுக்கிறார்கள்? இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நடப்பதை வைத்து எடுப்பவர்கள் முதலில் வன்மத்தை காக்கக்கூடிய வகையில் எடுக்கக்கூடாத படத்தை, திரையில் போராடி பணத்தை சம்பாதிப்பாதீர்கள், தரையில் போராடுங்கள், மக்களை வரவேற்பார்கள். வெறும் திரையில் போராட மக்களை வரவேற்கவில்லை என்றால் சமீபத்தில் படங்களை படுதோல்வி அடைவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இதில் என்ன தெரிகிறது, இவர்களுக்கு கதைகள் இல்லை, மதத்தை வைத்து இழிவுபடுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும், சுயலாபத்தை அடைய வேண்டும் என்பதற்காக கதை களத்தை அமைக்கிறார்கள். இது தமிழ் திரைகளுக்கு இது மிகப்பெரிய ஆரோக்கியமான விஷயம் அல்ல. நீங்கள் தெலுங்கில் பாருங்கள், அத்தனை பேரும் சாதியை வைத்தே இருக்கிறது. அங்கே அவனா வெட்டி சாகுறானா இல்லையே? இங்கே ஏன் சாதிய மதத்தை வைத்த படம் எடுத்து இங்கே பிரித்தாலும் சுவிட்சை எடுக்கிறீர்கள்? அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். அப்போது இந்த படத்தை ரசிக்கக்கூடிய 6 மணி காட்சிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இந்த படத்தை ரசிக்கக்கூடிய இந்த மக்கள் ஏன் தமிழ் திருவள்ளிக்கூடிய சென்ற வாரம் 7 படங்களை வெளியிட்டார், ஏன் ரசிக்கவில்லை, ஏன் வெற்றி பெறவில்லை? இதை ஆராய்ந்தாலே இயக்குநர்களுக்கு செருப்படி கொடுப்பது போன்ற ஒரு பதில் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் சாதியை வைத்தே மதத்தை வைத்த படம் எடுத்தால் தமிழ்நாட்டு இயக்குநர்கள் தெலுங்கில் வரக்கூடிய படங்களை வைத்து இவள் தாக்கு பிடிக்க முடியாது, மக்களும் தெலுங்கு படத்தை ரசிக்கக்கூடிய வகையிலே தான் இது அமையும். இது தமிழ்நாட்டு திரைப்படத்திற்கு மிகப்பெரிய சாபக்கடை அமையும். இந்த சாதி மதத்தை படம் எடுத்தார். பட் புஷ்பா படத்தில் வந்து ஐட்டம் சாங் இருக்கு இல்லைங்க சார், அது வந்து எல்லாரும் அந்த சம்பந்தா நடித்த அந்த பாடல் தான் தவறே ஒழிய, அதுவும் குறிப்பாக அந்த ஓய்வுங்கன்ற அந்த வரிசை தவறே ஒழிய, அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு காட்டுகிறோம், அதை நான் ஆதரித்து பேசவே இல்லை. தமிழ்நாட்டு திரைப்படம் மிகப்பெரிய பாதாளத்தை நோக்கி செல்கிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் சாதியை வைத்து படம் எடுக்கிறார்கள், அதனால் ஓடவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் இது பெரியதாக ரசிக்கவில்லை. ஜெய்பீம் படத்தால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இனத்தாங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தமிழக அரசு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? தமிழக அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை குறை சொல்லவில்லை, ஆனால் ஜெய்பீம் படத்தில் தேவையில்லாத படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக ஒரு சில தவறுகள் செய்திருக்கல் யாருக்கும் மறுக்க முடியாது. இரண்டு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள், திருவள்ளூர் மாவட்டத்திலே மணிநகரில் கிட்டத்தட்ட 36 இருளர் குடும்பம் தான் நான் தத்தெடுத்திருக்கிறேன். வரலாறு இருக்கிற சென்று போய் சமூக வலைத்தளத்தில் போய் பாருங்கள். அப்போது நான் எந்த ஆதாயத்துக்கு அது போன்ற வேலையை செய்ய ஒன்றுமில்லை, மனித நேரத்தை நேசிக்கிறேன் வைத்திருக்கிறேன். ஆனால் இவர்கள் அந்த கதை களத்தை வைத்து பல கோடிகளை சம்பாதித்திருக்காக ஏன் ஒரு சாதிய மதத்தை வைத்து சீண்டுவது மிகப்பெரிய தவறு தான். ஆகவே உண்மைகளை எடுங்கள், மக்களை வரவேற்பல். நீங்கள் பொய்யும் சேர்ந்து மத கலவரத்தை ஏற்படுத்த நோக்கத்தில் பல பேர் படம் எடுக்கிறார்கள், சாதிய கலவரத்தை ஏற்படுத்த வேண்டிய பல பேர் படம் எடுக்கிறார்கள். வன்மத்தை கக்காதீர்கள், உங்களுடைய படம் ப்ரொமோஷனுக்காக தேவையில்லாத விஷயத்தை அங்கே சொருகாதில் என்று தான் என்னுடைய கருத்து. படம் எடுக்காதீர்கள், உண்மை களத்தை தமிழ்நாட்டு மக்களிடம் பரப்பால் நான் சொல்லவில்லையே. படம் எடுங்கள், தேவையில்லாமல் ஒரு சாதியை இழிவுபடுத்துவதற்கோ ஒரு மதத்தை இழிவுபடுத்த அது போன்ற வேலை செய்யாதில் தான் என்னுடைய கருத்து. அப்போது நான் சொல்லுவது ஏற்படுவதாக இருந்தால் தான் சமீப காலமாக 6 படங்கள் தொடர்ந்து மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. மக்கள் ரசித்தால் ஏன், நீங்கள் சென்ற வாரமே இதுக்கு எடுத்துக்கட்ட பாருங்களேன், சென்ற வாரம் 7 படங்கள் வெளியிட்டுகிறார் தமிழகத்திலே, எந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று நீங்கள் சொல்ல முடியுமா? எந்த சாதியை தூக்கி பிடித்த படம் எடுக்கிறீர்களோ அந்த சாதியை சார்ந்த இளைஞர் தான் இதை ஆதரிப்பார்களோ. சப்போர்ட் என்பது ஆதரவு என்ன, ஒட்டுமொத்த மக்களும் ரசிக்க வேண்டும். எந்த சாதிக்கு உயிராக எடுக்கிறோம் அந்த சாதி மக்கள் ரசிப்பதுனா படம் வெற்றி அல்ல.
அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் சார், வெற்றினா இப்போ வந்து மேக்ஸிமம் லைக் பண்றதுதான் சார். இந்த மாதிரி விஷயத்தை வந்து மேக்ஸிமம் பீப்புள் லைக் பண்றாங்க. அப்போது ஆதரவு ஒரு சாதியினர் கொடுக்கிறார் என்பதற்காக இன்னொரு சாதியை இன்னொரு மக்களை இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்த நியாயமா? அதை தவறு தானே. அதைத்தான் நான் எதிர்க்கிறேன். நான் எந்த இயக்குனர் பட்டியலிட்டு திட்டமிட்டு எதிர்க்கவில்லை. மொத்தத்தை சாதிய மதத்தை வைத்து தூக்கி தூர போடுங்கள். உங்களுக்கு கதைக்களம் சினிமா என்பதே அதனுடைய நோக்கம் என்ன, அதை நீங்கள் உணருங்கள். உங்களுடைய உழைப்பை அதில் கொடுங்கள். மக்கள் ரசிப்பார்கள். வெறும் சாதிக்காக மட்டும் பாடியெடுத்தால் சத்தியமாக மக்கள் ரசிக்க மாட்டார்கள். அதனுடைய மிகப்பெரிய தாக்கம் தான், அதனுடைய பின்னொழி தான் இது போன்ற படங்களுக்கு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆக இனிவரும் காலையில் இயக்குநர் தயக்கூர்ந்து சொல்கிறேன், மதத்தையோ சாதியை வைத்த படம் எடுக்காமல் மக்களுக்கான கருத்தை எடுங்கள். உண்மை கதைகளை எடுக்கிறீர்களா, உண்மையை எடுத்து விட்டு போங்கள். அதில் ஏன் தேவையில்லாம் ஒரு மதத்தை ஒரு சாதியை வைத்து குளிர் காயதில் என்றுதான் எங்களுடைய போன்ற கருத்து. அவர்கள் செய்வது சரி என்று பார்த்தால் ஏன் அந்த படம் வெற்றி பெறவில்லை?